அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மழையை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹுடைய அருள் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகமில்லை. ஆனால் அதே நேரத்தில் அது அளவோடு பொழிந்தால் அது அருள், அத்துமீறி பொழிந்தால் அது சோதனையாக மாறிவிடும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. காரணம், ஒரு சமூகமே மழை பொழியப்பட்டு அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். அது எந்த சமூகம்? நோஹ் என்று சொல்லக்கூடிய அந்த நபியின் சமூகம் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காற்று மழை இவைகளை எல்லாம் கண்டால் அவர்களுடைய முகம் தகையிற லவுனுகு, அவர்களுடைய முகம் அப்படியே மாறிவிடுமா, இங்கும் அங்கும் போய் போய் வருவார்களாம். அதை காரணம் கேட்ட பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா கேட்பார்கள், அல்லாஹுடைய திருத்தூதர் அவர்களே, மழை பொழிவது நல்லதுதானே, அது அல்லாஹுடைய அருள் கொடைதானே, அதை பார்க்கின்ற பொழுது அந்த காற்று வீசுகின்ற பொழுதெல்லாம் உங்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே மாறிவிடுகிறதே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆம், ஒரு சமூகம் அது தனக்கு மழையை பொழிவிக்கக்கூடிய ஒரு காற்று என்று தான் அவர்கள் நினைத்தார்கள், ஆனால் அந்த காற்றே அவர்களை வேதனையாக அதாக்கியது என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அது எந்த சமூகத்திற்கு தெரியுமா? ஆது என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்திற்கு அவர்கள் அல்லாஹ் காற்றின் மூலமாகவே அவர்களை அழித்தான் என்ற செய்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே இந்த மழை பொழிவதற்கு முன்னால் ஒரு காற்று அடிக்கும், அந்த காற்றுக்கு அந்த காற்று நன்மை தரக்கூடிய காற்றாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அந்த பிரார்த்தனையை நாமும் அறிந்து கொண்டு நாமும் மரணம் செய்து அந்த மழை பொழிகின்ற பொழுதோ அல்லது அந்த காற்று பலமாக வீசுகின்ற பொழுதோ இந்த பிரார்த்தனையை நாமும் ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த ஒரு பிரார்த்தனையை தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறோம். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை, அதாவது வேகமாக காற்று வீசினால் ஒரு பிரார்த்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்களாம். இது முஸ்லீம் என்ற கிரந்தத்திலே 1640 ஹதீஸாக இடம்பெறுகிறது. மேலும் புகாரி, இப்னு மாஜா, அபூதாவுது போன்ற ஹதீஸுகளிலும் இந்த செய்தி இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இதை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன அந்த பிரார்த்தனை? இப்பொழுது பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா. முதல் வேடனங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உர்சிலத் பிஹி. மீண்டும் பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உர்சிலத் பிஹி. இரண்டாவது, وَأَعُوذُ بِكَ مِنْ شَرِّهَا وَشَرِّ مَا فِيهَا وَشَرِّ مَا أُرْسِلَتْ بِهِ. மீண்டும் பாருங்கள், اللهم إني أسألك خيرها وخير ما فيها وخير ما أرسلت به وَأَعُوذُ بِكَ مِنْ شَرِّهَا وَشَرِّ مَا فِيهَا وَشَرِّ مَا أُرْسِلَتْ بِهِ. ரொம்ப இலகுவான ஒரு வார்த்தை, خير شر. இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு சுலபமாக அதை விளங்கிக் கொள்ளலாம். அதனுடைய அந்த பொருளை பாருங்கள், அல்லாஹும இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைர மா ஃபீஹா வ ஹைர மா உர்சிலத் பிஹி. யா அல்லாஹ், இந்த காற்றில், இந்த காற்று வருது இல்லையா, இந்த காற்றில் உள்ள நன்மையையும், இந்த காற்றில் உள்ள நன்மையையும், எந்த நன்மைக்காக இது அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையும் உன்னிடம் வேண்டுகின்றேன். இந்த காற்றில் உள்ள நன்மையும், இந்த காற்று எந்த நன்மைக்காக அனுப்பப்பட்டதோ அந்த நன்மையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று இது ஒரு வேடு. அடுத்ததாக, வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. அதாவது, இந்த காற்றின் தீங்கை விட்டும், இந்த காற்றின் தீங்கை விட்டும், எந்த தீங்கை கொண்டு இந்த காற்று அனுப்பப்பட்டதோ
அந்த தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்ற இந்த பிரார்த்தனையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேகமாக காற்று வீசுகின்ற பொழுது இந்த பிரார்த்தனையை முடிவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் இப்பொழுது அந்த மழை பொழிந்து கொண்ட வண்ணம் இருக்கிறது, அதற்கு முன்னதாக காற்று அடிக்கும் என்று சொன்னால் இது போன்ற இந்த பிரார்த்தனைகளை நாமும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். மீண்டும் உங்களின் நினைவுக்காக ஒரு முறை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா وخير ما فيها وخير ما ارسلت به واعوذ بك من شرها وشر ما فيها وشر ما ارسلت به என்ற இந்த பிரார்த்தனையை நாமும் மொழிவோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பொழியக்கூடிய அந்த மழையை அருள் மழையாக நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.